அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமெனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு ஆறு வீரல் அமைப்பு. இந்த அமைப்பில் பிறந்தவர்களுக்கு கட்டாயம் இருக்கும். யார் இவர்கள், எதனால் இப்படி அந்த அமைப்பு வருது அப்படின்னு கேட்கும் பொழுது, நம்ம ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா அவர்கள் ஜாதகத்தில் குறிப்பிட்டத்தக்க அமைப்பில் சில கிரகங்கள் இருந்தால் அவர்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறது விதி. இந்த விஷயங்கள் எனது குருநாதரால் எனக்கு கிடைக்கப்பட்டது. ஸோ அதனால் இந்த விதியை சில பேர்த்துக்கு புதிதாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு புதிராக இருக்கலாம். ஆனால் உண்மை என்ன என்பவற்றை அலசி ஆராய்ந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அனுபவத்தின் மூலம்தான் எதுவுமே கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலை அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயம் இல்லைங்க அர்த்தமாகிறாது. அதனால் எல்லோரும் எல்லா விஷயம் தெரியவும் முடியாது. புதிய முறையில் புதுசாக கேட்பவர்களுக்கு இது சற்று விசித்திரமாகத்தான் இருக்கும். அதை பற்றி கவலை இல்லை. இந்த நான் பெற்ற தகவலை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆடியோ வடிவில் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். ஸோ இதை நம்புவதும் நம்பாதும் உங்கள் விருப்பம். என்னை வழக்கம்போல் பின்பற்றுபவர்களுக்கு வழக்கம்போல் ஒரு புதிய அரிய தகவல் கேட்டு மகிழுங்கள். அதாவது ஒரு ஜாதகத்தில் மூணாம் அதிபதி 11 இடத்துல ராகுவோடு இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், மூணாம் அதிபதி ராகுவோட சேர்ந்து 11 இடத்துல இருக்கணும், அல்லது புதன் பகவான் ராகுவோட சேர்ந்து 11 இடத்துல இருக்கணும். இந்த புதனும் ராகுவும் ஒரே பாகையில் ஒரே டிகிரியில் இருக்கணும். இப்படி இருந்தால் அந்த நபருக்கு கட்டாயம் கைவிரலில் ஆறு விரல் இருக்கும் அப்படிங்கிறது விதி. இது புதுசாக இருக்கும், எல்லோரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, புதிதாக இருக்கும். மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது நம்ம விரல் கையை சொல்லுவோம். அப்போ அந்த மூன்றாம் ராகுனாலே பெருசு, அது ஒன்று புரிஞ்சுக்கணும். ராகுனாலே பெரியது, அதிகம்னு அர்த்தம். அப்போ இந்த மூன்று குடைவன் 11 ஆதாயம், சரிங்களா? 11 இடங்கிறது ஆதாயம் லாபம். அப்போ மூன்று குடைவன் ராகு அப்படிங்கிற கிரகத்தை சென்று 11 இருக்கிறதுனால ஆறு விரல் இருக்கும். அது ஒரு கணக்கு. இல்லை என்றால் காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடத்துக்கு அதிபதி புதன், அந்த புத பகவான் 11 இடத்தில் ராகுவோடு சேர்ந்து இருக்க வேண்டும். இவர்கள் இருவரும் ஒரே பாகையில் இருந்தால் நிச்சயம் அந்த ஜாதகருக்கு ஆறு விரல் அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த பதிவின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புதிய விஷயம். இந்த விஷயத்தை அப்ளை செய்து பாருங்கள். உங்களுக்கு புதிய ஆச்சரியமூட்டும் அரிய தகவல்கள், அரிய உண்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இன்றைய இந்த பதிவின் மூலம் நீங்கள் பெறக்கூடிய பலனாகும். நன்றி நேயர்களை, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.